அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது அந்த மேயர் பொறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைச்சரை விட முக்கியம் கீழே வந்து அமைச்சரவை கவுன்சிலர் வருவாங்க பதினஞ்சு சோனலுக்கு சேர்மன் வருவாங்க சென்னை மாநகரத்தில் இந்த இருநூத்தி பதினேழு முகங்கள் என்ன ஆகணும்னா ஒவ்வொன்றும் தனியாக வேலை செய்யும் கார்பரேஷன் கமிஷனர் போய் நீங்கள் ரிபன் பில்டிங்ல தான் பார்க்க முடியும் கார்பரேஷன் கமிஷனர் போய் வீட்டில் பார்ப்பீங்களா பொதுமக்கள் வாய்ப்பு முடியாது ஆனால் மேயரை போய் பார்க்கலாம் கவுன்சிலரை போய் பார்க்கலாம் அப்போ அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வசதி மழை இருக்குது வெள்ளம் இருக்குன்னா அரசாங்கம் லீவு விட்டுச்சுன்னா நீங்கள் லீவு மக்கள் சேவையிலையோ இல்லை இந்த அரசியல் இருக்கிறவங்களால அப்படி சும்மா இருக்க முடியாது அவன் போய் தான் ஆகணும் அவன் நாளைக்கு கேள்வி கேட்பான் மழைக்கு நீ எங்கே வந்தால் உங்கியே பார்க்கலன்னு கேட்பாங்க ஓப்பனாக கேட்பாங்க தத்த தியாகராஜன் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் வரும் பட் டெப்டி மேயராக வந்து வெரி ஸ்ட்ராங் பொலிட்டீஷியன் இந்த முதல்வர் அமையார் ஜெயலலிதா வந்து மாநகராட்சி விஷயத்தில் தலையிடும்போது சென்னை மாநகர தந்தை நான் இந்த சென்னை மாநகராட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டு பிரச்சனை பண்ணார் சிஎம்கே சிஎம்கே சட்டமன்ற தேர்தல் நடத்த தெரியுது பாராளுமன்ற தேர்தல் நடத்த தெரியுது அப்ப கவுன்சிலர் எலெக்ஷன் மேயர் எலெக்ஷன் ஒடி நான் நடத்த மாட்டேன்னா அது என்ன தப்பு தானே அது ஜனநாயகத்தை பண்ற படுகொலை தானே அதை அண்ணா அரசு பண்ணுச்சு ஆறு மாசம் ஆச்சு என்ன உங்களுக்கு பிரச்சனை ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருந்த காரணத்தினால தான் போக்குவரத்து நெரிசல் அன்னைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சி பிரிட்ஜ் வந்து முன்னாடி தான் கட்டுவாங்க இவர் மேயரா மாநகர தந்தையா கார்ப்பரேஷன் அப்புறம் கார்பரேஷன் அப்படி கட்டப்பட்ட பாலங்கள் தான் நிறைய அவர் தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார் அதே மாதிரி மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் பீரியட்லையும் அப்போ தான் வந்துட்டு இலவச டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் உடனேலாம் எப்படின்னா ரூபா நூறுரூவா இரநூறுவா லஞ்சம் கொடுத்தா தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் தேர்தல் ஆணையத்தை நீங்கள் சார் கோமா சொல்றீங்க குறை சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்குறோம் அதுக்கும் ஒரு வேலை பண்ணும் வேலையே பார்க்காத ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அது மாநில தேர்தல் ஆணையம் தான் ரொம்ப காட்டமான ஆமாம் காட்டமானது தான் ஓட்டுக்கு காசு கொடுத்தா சட்டப்படி நடவடிக்கை இவரு இந்த இந்த வேட்பாளர் வந்து கொடுத்தாரு இது ஆயிடுச்சு அதனால இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரத்துன்னு எங்கன்னா ஒரு இடத்துல கேள்விப்பட்டீங்களா என்ன சார் உங்க சட்டம் தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள் வாருங்கள் அவருடைய ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் ஏதோ மழையில் அப்படி இப்படி ஓடுது வண்டி மகிழ்ச்சி ஏன்னா மழை வந்து இப்போது எல்லாருக்குமே ஒரு நெருடலை உண்டாக்கி இருக்குது அடுத்து அடுத்து புயல்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளாக வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம அரசியல் களம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்குமே அரசியல்வாதிகள் சென்று போய் பேசுறது முதலமைச்சர் சாதாரணமாக மக்களோட சீ போய் பழகிறது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகே அரசியல்வாதிகளுக்கும் இது போன்ற பேரிடர் காலங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த நெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஒரு அமைப்பாக இருக்கிறது வந்து உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகள் தான் ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இப்போ ஒரு வெற்றிடம் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் நகர்ப்புற விஷயத்தில் நடக்கலை மேயர் அப்படிங்கிற பொறுப்பு இல்லை கவுன்சிலர்கள் இல்லை அப்படி விஷயத்தை பார்க்க முடியுது இதனால் இது போன்ற விஷயங்களில் சரி வர நடத்த முடியாமல் போதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது எவ்வளோ முக்கியத்துவமாகதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கரெக்டான ஒரு தலைப்பு இந்த நேரத்தில் எதனால் அப்படின்னா மேயர் ஃபஸ்ட்டு சென்னையோட மேயர் பொறுப்பு அந்த மேயர் பொறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைச்சரை விட முக்கியம் அமைச்சரை விட அமைச்சரை விட முக்கியம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து பதினஞ்சு கார்பரேஷன் மேயருங்களை கேள்வி கேட்கலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே ஆனால் சென்னைன்னு வரும்போது மாநகர தந்தை மேயர் தான் அதனால்தான் இப்போ ஜனாதிபதி வரட்டும் பிரதமர் வந்தாலும் சென்னையை பொறுத்தவரைலாம் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் வந்து மேயர் தான் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேயர் போய் ரிசீவ் பண்ணுவார் அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குது இது இங்கே இந் இந்தியாவில் வண்டி கிடையாது ஐரோப்பிய நாடுகளில் லண்டன்லேயும் அப்படிதான் லண்டனில் வந்து குயின் இருந்தாலுமே கூட லண்டன் மேயருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அவர் அந்த அந்த சிட்டியை பற்றின சிட்டியில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சில பல பொறுப்புகளும் சில நிர்வாக ரீதியான வசதிகள் வந்து மேயர் பொறுப்புக்கு கொடுத்துருக்கு நம்மள்தான் வந்து கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்க கிட்டேந்து வந்த இந்த சிஸ்டம் தான் இந்த உள்ளாட்சித்துறை அந்த மேயர் சிஸ்டம் ஆமாம் அப்போது வந்து சென்னை மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு அதுவும் குறிப்பாக அந்த பேரிடர் காலத்தில் வெள்ளம் இந்த மாதிரி அதிகமாக பாதிக்கும் போது மேயர்ன்ற பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது 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 எதனால முக்கியம் தான் வந்து முதலமைச்சர் இருக்காரு தான் அமைச்சர் இல்லைனாலும் களத்தில் பணிகள் நடந்துகிட்டுதானே இருக்கு அப்படின்னு தானே மக்கள் பார்க்க இல்ல நீங்க அது எப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ மேயர்னா வெறும் மேயர் கிடையாது இப்போ மேயர் கீழே வந்து இரநூறு கவுன்சிலர் வருவாங்க பதினஞ்சு சோனலுக்கு சேர்மன் வருவாங்க இப்போ மேயர் ஒன்று டெப்டி மேயர் ரெண்டு பதினஞ்சு சோனல் சேர்மன் பதினேழு இரநூத்தி பதினேழு முகங்கள் வந்து உருவாகும் சென்னை சென்னை மாநகரத்தில் இந்த இருநூத்தி பதினேழு முகங்கள் என்ன ஆகும்னா ஒவ்வொன்றும் தனியாக வேலை செய்யும் இப்போ இப்போ ஒரு 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 எடுத்துக்காட்டு சொல்கிறோம் இப்போ அண்ணா வந்து ஒரு 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 கவுன்சிலர் இருக்காரு அவர் வந்து இப்போ வந்து அண்ணா வந்து ஒரு இடத்துல வந்துட்டு பிரச்சனை ஆகிடுச்சி பிஸ்கெட் பொட்டலம் கொடுக்குறாரு இல்லை உணவு போடுறாருன்னா அவர் வந்து கவுன்சிலருங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா தன்னிச்சையாக ஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்க வந்து மாவட்ட செயலருக்கு ஃபோன் பண்ணி எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி மந்திரிக்கு ஃபோன் பண்ணி வேணால் நாம்கே வாசுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அடுத்த நிகழ்ச்சியோ இல்லை இமீடியட்டாக நடத்துகிற நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே அதெல்லாம் வந்து ட்ரை சைக்கிள்லேயோ ஆட்டோலையோ போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ விளம்பரம் இல்லாமல் விவிஐபிங்களை கூப்பிடாமல் வெயிட் பண்ணாம இன்ஸ்டன்டா பண்ணுவாங்க அவங்க வந்து அழுத்தமும் இருக்காது அடுத்த கிடையாது அவங்க ஒருத்தவரெல்லாம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு கட்சி மேலிடத்துல வந்து மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு தான் அவங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பா மக்களை தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அட் அ சேம் டைம் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இப்போ முதலமைச்சர் வராரு எம்எல்ஏ அந்த பக்கம் வராருன்னா அப்போ போவாங்க மற்றபடி அவங்களோட பார்வை வந்து மக்கள் மேலே இருக்கும் அதாவது கவுன்சிலர்கள்னால் வந்து பில்டிங் கட்டும்போது போய் காசு வாங்குறது ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அதுக்கப்புறம் தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது எடுத்துக்காட்டு பிரச்சனைகள்லாம் நான் அதெல்லாம் வந்து மறுக்கலை பட் நான் இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கவுன்சிலருங்க செய்கிற நல்ல விஷயங்கள் நீங்கள் இப்போ வந்து ஒரு அதிகாரி கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போட் ஏற்பாடு பண்ணோன்னா அவர் என்ன பண்ணுவார் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசுவார் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசுவார் அங்கே ஆள் இருக்கணும் பர்மிஷன் கொடுக்கணும் சாவி எடுக்கணும் கவுன்சிலர் இருக்காதுலாம் இல்லை ஃபோனை எடுத்து எப்பா முன்சாமி இந்த நம்ம மூணாவது பிரச்சனை ஆயிடுச்சு உடனே வாங்கணுமோ பத்து பேர் வருவாங்க அந்த கெப்பாசிட்டி அதிகாரிகளுக்கு இருக்காது இல்லை எக்ஸிகூட்டிவ்ஸ் தானே சொல்லுறாங்கன்னா களத்தில் இருக்கிறாங்க பண்றாங்கன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னா அவங்க தான் இடங்கி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது செய்வாங்க அவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்ம ஃபிளட்டு பார்த்து அதில் வந்து அரசு வந்து வேலை செஞ்சது ஒரு சில உயிர்களை காப்பாத்துச்சு அதிகமாக காப்பாற்றினது யாரு தன்னார்வத்த தன்னார்வ இளைஞர்களும் அதுக்கு கூட இந்த அரசியல்வாதிகளும் லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதிகள் சரி இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இப்போ புளியாந்தோப்புனா புளியாந்தோப்பில் எத்தனை தெரு எந்த தெருல காவா தண்ணி நிற்கும் எந்த தண்ணியில் மழை தண்ணி நிற்கும் ஜேஇ ஆஃபீஸ் எங்க இபி ஆஃபீஸ் எங்கன்னு இவங்களுக்கு தெரியும் இவங்க ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதிகாரிங்களுக்கு வந்துட்டுங்க அவங்க செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை அவங்கள ரீச் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கவுன்சிலர் வீடு தெரியும் இப்போ கார்பரேஷன் கமிஷனர் இருக்கார் கார்பரேஷன் கமிஷனரை போய் நீங்கள் ரிபன் பில்டிங்கில் தான் பார்க்க முடியும் கார்பரேஷன் கமிஷனரை போய் வீட்டில் பார்ப்பீங்களா பொதுமக்கள் வாய்ப்பு முடியாது ஆனால் மேயரை போய் பார்க்கலாம் கவுன்சிலரை போய் பார்க்கலாம் அப்போ அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வசதி இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் முப்பது நாற்பது பேர் போய் வீட்டாண்டை நின்றுவாங்க கவுன்சிலரை உனக்கு தானே ஓட்டு போட்டால் வந்து செய்யி அப்படின்னு கூப்பிடுற ஜனங்கள்லாம் இருக்குது வலுக்கட்டாயமாக கவுன்சிலர் வராத கவுன்சிலர் நான் சொன்னது நல்ல கவுன்சிலர் அவங்களா போயிடுறது மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போகலாமா வேணாமா அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஜனங்க முப்பது நாற்பது ரூபாய் போயிட்டு ஆனால் வரியா இல்லையா அப்படின்மா இப்படி வேறு ஆமாம் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் அண்ணா வரியா இல்லையா மழை தான் ஜனங்கள்லாம் பிரச்சனையாகுதுன்னுவான் நான் நீ ஓட்டு வாங்கி கொடுத்தா உனக்கு முந்நூறு ஓட்டு வாங்கி கொடுத்தாலே என் இடத்துல மேட்டு பள்ளம்லாம் வந்துச்சுன்னா வானான்வான் வேறு வழியே இல்லை போய் தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கு ஒரு மக்களோட வாக்கை வந்து அதை மக்களை செல்வாக்க பெறணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குன்றீங்க ஆமாம் அவங்களால வீட்டில் சும்மா இருக்க முடியாதுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு தனியார் இடத்துல நீங்கள் இப்போ வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழை இருக்குது வெள்ளம் இருக்குன்னா அரசாங்கம் லீவு விட்டுச்சுன்னா நீங்கள் லீவு மக்கள் சேவையோ இல்லை இந்த அரசியலில் இருக்கிறவங்களால அப்படி சும்மா இருக்க முடியாது அவன் போய் தான் ஆகணும் அவன் நாளைக்கு கேள்வி கேட்பான் மழைக்கு நீ எங்கே வந்தால் ஊஞ்சியே பார்க்கலேன்னு கேட்பாங்க ஓப்பனாக கேட்பாங்க அந்த பிரச்சனை இருக்குது ஓகே இந்த பேரிடர் காலத்தில் வந்து இவங்களாம் இல்லாததுனால ஒரு பெரிய இழப்புன்னு நினைக்கிறாரா கோடீஸ்வரன் ஆமாம் கண்டிப்பாக அதாவது மேயர்னு ஒருத்தர் இருக்கார் கவுன்சிலர் ஒருத்தர் இருக்காருனா முட்டியளவு தண்ணி நிற்கும்போது கரண்ட்டு கட் ஆகும்போதே ஃபோன் போகும் அப்போவே அதை வந்து பார்ப்பாங்க இப்போ மரம் வந்து ஒரு இடத்துல வந்து விழுந்துருக்குது நீங்கள் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க இப்போ இந்த கவுன்சிலரும் அவங்க கூட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வச்சுக்கிட்டு சுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்த இதுவுமே இல்லாமல் நடக்குது இல்லை உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் வேலைகள் சீக்கிரமாக நட செயல்பாடு ரொம்ப சீக்கிரமாகும் ஏன்னா அவங்க வந்துட்டுங்க கவுன்சிலருங்க வந்து இன்னொன்று யார் எங்கே இருப்பாங்க இந்த வேலையை செய்யறதுக்கு யாரு இப்போ நிறைய இடத்துல பார்த்துக்கங்க சாப்பாடு செய்கிறாங்க இல்லையா ஓகே அந்த சாப்பாடு அங்கேருந்து கார்பரேஷன் தான் சாப்பாடு செய்யுது கார்ப்பரேஷன் அதிகாரியத்து போய் கொடுக்குறாரா வீடு வீடா யார் கொடுக்குறது கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க ஓகே புரியுதுங்களா அப்போ இந்த இப்போ இப்போ ஒரு கேள்வி வரும் அப்போ இப்போ வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலர்லாம் வேலை செய்யலான்னு செய்கிறாங்க பட் கவுன்சிலர் ஆனால் உங்களுக்கு நிர்பந்தம் ஆகிடும் ஓட்டு போட்டோம்னா உனக்கு எனக்கு வேலை செய்யணும் அந்த கம்பல்ஷன் வரும் இப்போ வட்டசையாளர் ஒருத்தருக்கு நல்லா தெரியுது நம்ம எப்படி இருந்தாலும் கவுன்சிலர் நிற்க போவது இல்லை நமக்கு சீட்டு கொடுக்க போகிறது இல்லை தலைம நம்மளை காலி பண்ணோம் இல்லை இது வந்து லேடிஸ் மாறி மாறிப்போச்சு எனக்கு வந்து இப்போ இப்போ கட்சி ஜெயிக்கிற மாதிரி இல்லை அப்படி ஒரு ஒரு சங்கோஜம் இருந்தது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவர் வேலை செய்வார்னு நினைக்கிறீங்களா வேலை செய்ய வாய்ப்பு இல்லை கை காசு போட்டு வேலை செய்ய மாட்டார் அரசியல்வாதிகள் பண்ணுறது வந்து கட்சி காசு இல்லை அது வட்ட செயலர் பயிர் செயலர் மாவட்ட செயலர் அவங்கெல்லாம் வந்து அந்த காசை அது வசூல் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க கை காசு போடுறாங்களோ போட்டு பொறுமையாக பண்ணுவாங்க கவுன்சிலர் வந்து அவங்க காசை அப்போவே ஏன்னா அது இன்ஸ்டன்ட் மணி ஓகே அவங்க வந்து கூப்பிட்டேப்பா இது எதை பண்ணு இது எது போய் பாரு ஏன்னா அவனோட சொந்த பிரச்சனை சொந்த செல்வாக்கு ப்ராப்ளம் அந்த முகத்துக்கு வந்து இவர் வந்து செய்வார்ப்பா அப்படின்ற அந்த லேபிள் இருக்கிறவர்கள் தான் அவருக்கு அங்கே மரியாதை இவர் செய்ய மாட்டார் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து ஜனங்க அவரை காலி பண்ணிவிடுவாங்க இன்னும் நம்ம உடச்சி சொல்லணும்னா இந்த கவுன்சிலர்களுக்கு வந்து அரசியல் வந்து ஒரு பாதி ஓகே இன்னொரு பாதி வந்து அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு இது ஊராட்சியிலலாம் இன்னும் ரொம்ப நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் நகராட்சியில் கம்மி நகராட்சியில் கட்சி சார்ந்து சின்னத்தில் போட்டிடுவாங்க ஊராட்சியில் வந்து அந்த சொந்த முகம் தான் அவங்களோட பங்களிப்பு உதாரணங்கள் சொல்ல முடியுமா சார் நீங்கள் களத்தில் இருந்துருக்கிறீங்க பார்த்துருப்பீங்க உதாரணங்கள் இருக்காங்களா அந்த மாதிரி அதாவது இதுல வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் கேண்டிடேட்டை வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு பாக்க மாட்டாங்க ஜனங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை ஏத்துக்குவாங்க உதாரணம் ஆமா எந்த கட்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ் பாரதி அவர் வந்து ஆலந்தூர்ல எப்ப நின்னாலும் முனிசிபல் சேர்மன்க்கு தோத்ததே கிடையாது இது வரைக்கும் தோத்ததே கிடையாது கிடையாது ஆர் எஸ் பாரதி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஹார்பர் தொகுதியில் அவர் வந்து எம்எல்ஏக்குலாம் அவர் அவர் கூட இருக்கவங்களா நீங்க எம்எல்ஏக்கு நில்லுங்க அப்படின்னும் போது கூட இல்லை எனக்கு அதில் பெரிய இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கின ஒரு மனிதர் ஆமாம் அவர் வந்து அந்த ஆர்வத்தையே காட்டல அவர் அவர் வந்து அதிமுகவில் ஜெயிச்சிருவாரு திமுக ஜெயிச்சிருவாரு அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஐநா ஒருத்தர் வாசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரும் அப்படிதான் சுயேச்சா என்னாலும் மினிமம் ரெண்டாவதுனா வருவார் கட்சி ரீதியாக சீட்டு புடிச்சுன்னா ஜெயிச்சிருவாரு ஆவடியில் அந்திரிதாஸ் மதிமுகவில் இருக்கார் பாலவாக்கத்தில் சோமு மதிமுக மல்லை சத்யா மதிமுக இப்போ மதிமுகவில் வந்து கூட்டணிக்கு போகிறாங்க ஆனால் லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது இந்த நான் சொன்ன இந்த முகங்கள்லாம் தனியாக அங்கே செல்வாக்கு காட்டும் அதே மாதிரி இப்போ அமைச்சர் இருக்கார் நம்ம ஆவடி எஸ் எம் நாசர் உள்ளாட்சியில் தோற்றதே கிடையாது இந்த இந்த பூத்தில் இது எண்ணி எனக்கு இவ்வளோ ஓட்டு வரணும்னா அவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிப்பார் ஓகே ஆவடி நாசர் ஏன் மா சுப்பிரமணியன் சைதாபேட்டில் கவுன்சிலராக இருந்து சேர்மனான அவர் சொந்த செல்வாக்கு அப்படி இருக்கும்

இந்த சென்னை மாநகராட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டு பிரச்சனை பண்ணார் சிஎம்கே சிஎம்கே அப்போ புரியுதுங்களா அந்த போஸ்டோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு அதை நீங்கள் எப்படி யூஸ் தான் இப்போ அமைச்சர் வராருன்னா அதிகாரிகள்லாம் வருவாங்க மேயர் அங்கேயே உட்கார்ற ஒரு ரிபன் பில்டிங்லேயே புரியுதுங்களா இப்போ அமைச்சர் வந்து ஒரு ஜேஇ ஏஐ பேர் தெரியாது அன்றாடம் பார்க்குறவங்க அவருக்கு செக்ரட்டரியேட்ல ஆள் தெரியும் ஐஏஎஸ் அளவில் தெரியும் பட் கீழே களத்தில் இருக்கிறவங்கள யாருக்கு தெரியும் இந்த மேயருக்கு கவுன்சிலருங்களுக்கு தான் தெரியும் இந்த சேர்மனுக்குலாம் தெரியும் அப்போ வாங்கினா எப்போ நேற்று நான் சொன்னேன்னா அந்த வேலையை இன்னும் செய்யலேன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்கிற ஒரு நிர்பந்தத்தில் வருவாங்க இப்போ ஆகுது நம்ம முட்டிகால் தண்ணி வந்து மூணு நாள் நாலு நாள் ஆகும் யாரும் வந்து பார்க்கலன்ற இடம் நிறைய இடத்துல வருது இல்லைங்களா சூளையில் வருது பட்டாளத்தில் வருது தா விஸ்மாம்பலத்தில் சொன்னாங்க நகரில் சொன்னாங்க அந்த பேச்சு வருது இப்போ கவுன்சிலர்னு ஒருத்தர் இருந்தால் நான் சொன்ன பாருங்க ரெண்டு நடக்கும் ஒன்னு கவுன்சிலரே முதல்ல போயிடுவாரு வராத கவுன்சிலர் தேடி ஜனங்க போயிடுவாங்க போயிடுவாங்க உள்ளாட்சி அமைப்புகள் வந்து முக்கியம்னு அதனால தான் அண்ணல் காந்தியடிகள் வந்து அது ரூரல் லோக்கல் பாடிஸ்லயும் வில்லேஜ் பஞ்சாயத்துல தான் நம்மளோட முக்கியத்துவம் இருக்குன்னாங்க தான் அந்த இந்திய அரசியல் அமைப்பு சாசனமும் உள்ளாட்சித்துறைக்கு ஒரு சில முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க சார் இப்போ நீங்க சொல்லும் கூட வரிசையா முக்கியமான பேர்களை சொன்னீங்க அவங்க எல்லாருமே இன்றைக்கி தமிழக அரசில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவங்க மா இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இப்போ மா சுப்பிரமணியத்தோடய செயல்பாடுகள் நீங்கள் அவர் வந்து கவுன்சிலர் டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் அமைச்சராக இருக்கிறாரு ஸோ அவர் செயல்பாடுகள் மேயராக எப்படி இருந்துச்சு இல்லைங்க அதாவது நீங்கள் கவுன்சிலராக என்ன கற்றுக்குறீங்களோ அதையே தான் நீங்கள் வந்து மேயருக்கு பெருசாக பண்ண போறீங்க ஒரு வார்டு கிளீன் ஆகி ஒரு வார்டு ஒழுங்காச்சுன்னா அதையே நீங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு வார்டு அவர் இருந்தப்போ மேயராக இருந்தப்போ பண்ணீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு வார்டு நல்லா ஆக போகுது அது பயிற்சி பட்டுற எல்லாமே தெரிஞ்சுக்கணுமே சார் ஒவ்வொரு தெருவுமே தெரியும் நீங்க ரிப்பன் பில்டிங் கார்ப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் கவர்மெண்ட் ஆர் ஆர்ஐஏஎஸ் ஆபீஸர் உட்காருவாங்க கமிஷனருக்கு வந்து கிட்டத்தட்ட சீஃப் செக்ரூட்டரி வந்து ஸ்டேட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாருன்னா கார்ப்பரேஷன் கமிஷனர் சிட்டி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவார் அரசியல் ரீதியா மாநகர தந்தை ஹேண்டில் பண்ணுவாரு அதிகார மையமா வந்து கார்ப்பரேஷன் கமிஷனர் இருப்பார் அப்போ உங்களுக்கு என்னன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கும் சென்னை மாநகராட்சி கீழே சுடுகாடு வரும் பூங்கா வரும் சாலைகள் வரும் தெருவிலுக்கு வரும் நாய் பிடிக்கிறதாகட்டும் ஊசி போடுறதாகட்டும் ஜனங்களுக்கு பர்த் டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதாகட்டும் இது மாதிரி எவ்வளோ வேலை இருக்குது மலேரியா காவா கிளீன் பண்ணுறதாகட்டும் மரங்கள் ஆகட்டும் எண்ணற்ற வேலைகள் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா ஒரு மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை கொடுக்கறது வந்து இந்த உள்ளாட்சித்துறை தான் உள்ளாட்சி அமைப்பு தான் அப்போ நீங்கள் அந்த கவுன்சிலரை வந்து நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக வருவாங்க நல்ல அமைச்சராக வரும் கோசி மணி எக்ஸலண்டான ஃபீல்டு ஒர்க்கர் அவர் உள்ளாட்சி அமைப்பில் அப்படி அவர் அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார் இப்போ இப்போ அமமுக எடுத்துக்கோங்க மறைந்த வெற்றிவேல் எஸ் அவர் வந்து கவுன்சிலராக இருந்து களத்தில் நல்ல பேர் எடுத்து சுற்றி எல்லாரும் தோப்பாங்க வெற்றிவேல் வண்டி ஜெயிப்பார் இப்போ மதுரவாயில வந்து ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரும் வந்துட்டு நிறைய முறை இப்போ திருமதி சசிகலா அவரோட ஆதரவாளர் அவங்களுக்குலாம் சொந்த செல்வாக்கு இருக்காங்க ஓட்டு வங்கி இருக்கு இப்போ இது இந்த நான் சொல்கிற பேர்கள் எல்லாமே அந்த தனிப்பட்ட அதாவது கட்சி ரீதியாக ஒரு பலம் இருக்கும் சொந்த செல்வாக்கும் இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் சொந்த செல்வாக்காக தான் இருக்குமே ஆமாம் லோக்கல் பாடிஸ் அதில் தான் அவங்களை காப்பாற்றிக்கிட்டு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எம்எல்ஏ போகும்போதோ இல்லை எம்பிக்கு நிற்கும் போதோ அவங்களுக்கு கட்சி செல்வாக்கு அதனால தான் இப்போது ஆர்எஸ் பாரதி வந்து எம்எல்ஏக்கு நிற்கும்போது தோற்று போயிடுவார் எம்பிக்கு நிற்கும்போது தோற்று போயிடுவார் ஆனால் கவுன்சிலராகவோ சேர்மனாவோ தோத்துது கிடையாது அவரோட செல்வாக்கு அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் தெரியும் நல்ல மனுஷன் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு போஸ் அவர்கள் இது மாதிரி தமிழ்நாடு பூரா எடுத்துக்காட்டு இருக்கோம் நான் வெறும் இப்போ நீங்கள் நம்ம மெட்ராஸை பற்றி பேசுறதுனால மெட்ராஸோட விஷயங்கள் நம்ம இது பண்றோம் அப்போ இவங்க வந்து இப்போ நீங்கள் அதிகாரி எத்தனை அதிகாரி நாங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க ஒரு ராஜேஸ்வரி அம்மா போலீஸ் ஆய்வாளர் தூக்கி போட்டு போறாங்க அதே மாதிரி ஒரு இரநூறு கவுன்சிலர் தூக்கி போட்டு போனால் எப்படி இருக்கும் ஊரு எல்லா அரசியல்வாதிகளும் செய்யலை செஞ்சால் நம்மளை கையில பிடிக்க முடியாது நம்ம வெள்ளக்கார மாதிரி லண்டன் மாதிரி ஆகிடுவோம் அது வேற விஷயம் பட் குறைந்தபட்சம் ஒரு ஒரு முப்பது பெர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட்டு அப்போ உங்களுக்கு அந்த அரசியல் தன்மை நல்லா இருக்கும் இல்லைங்களா இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா கவுன்சிலராக வந்ததுக்கப்புறம் அவங்க பாதை மாறிடு செலவு பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த காசு எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னும் போது தான் அந்த தவறான விஷயங்கள் நடக்குது அந்த தவறுகள் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பேரிடர் பேரிடர் காலத்தில் கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் அதிகமாக சாப்பாடு யார் இந்த இந்த அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்க தானே போட்டாங்க எல்லா கட்சிகளும் போட்டாங்க ரசிகர் மன்றங்கள் போட்டாங்க அப்போது அரசாங்கத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய நிகழ்வுகள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது இவ்வளவு கடமைகள் இவ்வளவு அதிகாரங்கள் இருக்குன்றீங்க இந்த அதிகாரங்களைலாம் பயன்படுத்தி கல நிகழ்வுகள் எதார்த்தங்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா நடந்த சம்பவங்கள் சொல்ல முடியுமா ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டில் நான் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி எட்டாவது வட்டத்தில் இப்போ ஒன் நாட் எயிட் வார்டு சூலைமேடு கிட்ட வரும் ஓகே அங்கே வந்து ஒரு 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 யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற ஒருத்தர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதாவது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மேலேயே ஒருத்தர் வீடு கட்டுறாரு அந்த வீடு அவர் கட்டுறதுனால இந்த மழை தண்ணீர் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து போன மழையிலேயே இருந்திருக்கு போன மழையிலையும் போய் சொல்கிறாரு நடவடிக்கை இல்லை இந்த மழையிலையும் போய் சொல்கிறாரு நடவடிக்கை இல்லை ஏஐ கிட்ட போய் மனு கொடுக்குறாரு நடவடிக்கை இல்லை இப்போ இதே ஒரு கவுன்சிலர்னு அங்கே இருந்தால் அந்த கவுன்சிலர் காது கொடுத்து கேட்டார்னா கவுன்சிலர் என்ன பண்ணுவார் இந்த ஏஐக்கு நிர்பந்தம் பண்ணுவார் எப்போ இந்த மாதிரி அங்கே இந்த தெருவில் இருந்து வந்து சொல்கிறாங்க அது அந்த ரெண்டு பில்டிங் ஓனரையும் கூப்பிட்டு அது என்னென்னு பேசு காவா தண்ணி போகலான்றாங்க அது என்னென்னு பாருன்னுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இதுக்கு போய் நீங்கள் எம்எல்ஏவை பார்க்க முடியாது இதுக்கு போய் நீங்கள் மந்திரியை பார்க்க முடியாது ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்து வீடு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஸ்டாம் மாட்டர் ட்ரெயின் மேலேயே அவருக்கு வழியை வச்சு சிமெண்ட் போட்டு மூடுறாரு இப்போ இது இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை துறைப்பாக்கத்தில் முந்தானியத்து நடந்தது துறைப்பாக்கத்தில் ஒரு வி ஒரு ஒரு முட்டு சந்து இருக்குது அங்கே தண்ணியெல்லாம் ஆரடி நிற்கும் எப்பயுமே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ராட்சச மோட்டர் வந்து கார்ப்பரேஷன் நிர்வாகம் வச்சுட்டு போயிட்டாங்க எப்போல்லாம் தண்ணி சேருதோ அப்போ போட்டு விடுவாங்க ஆகுதுன்னா தண்ணி மழை ஏறிட்டே வருது அந்த அப்போ அவர் வந்து பார்க்கும்போது அந்த கலா ஆய்வாளர் பார்க்கும்போது மழை பெய்யல அவர் என்ன பண்ணிட்டார் ரூமில் போய் படுத்து சாவியை பூட்டிட்டு தூங்கிட்டு போயிட்டார் அப்போ அந்த சாவியும் அதை சுற்றி ஸ்டார்ட் பண்ணுற அந்த இது இல்லை பைப் இல்லை ஓகே எல்லாரும் வந்து சுற்றி பார்க்குறாங்க ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க என்ன பண்றது தெரியல மழை பெய்ய தண்ணி தண்ணியெல்லாம் ஏறுது வீட்டுக்கு வாசுபடி வரலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நைட்டு ரெண்டரை மணிக்கு கார்பரேஷன் கமிஷனருக்கு ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறாங்க ஒரு பத்திரிகை நிருபர் ட்வீட் பண்ணி அவங்க போலீஸ்க்கு சொல்லி அப்புறம் இன்னொரு நிருபர் பேசி மூணே காலுக்கு ஆளமிச்சு அந்த ஜேஇ ஆபீஸ்ல போயிட்டு அந்த சாவியை எடுத்து வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க இப்ப கவுன்சிலர் இருந்தா மேபி அந்த ஜனங்க கவுன்சிலர் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க வட்டசெயலரை போய் அப்படி நிர்பந்தம் பண்ண முடியாது வட்டசெயலர் வந்து பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது அவர் வந்து கட்சி ரீதியாக கொடுக்கப்பட்ட போஸ்ட் புரியுதுங்களா அப்போ அங்க வந்து ஒரு ஒரு ஆளுன்னு ஒருத்தர் இருப்பார் அப்போ அந்த கிட்ட நீங்கள் கேட்கலாம் அவர் ஒரு வேலை நல்லவராக மக்கள் சேவை செய்யக்கூடியவராக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள் எட்டு மணிக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஒருவேளை நீங்கள் கவுன்சிலர் ரீச் பண்ண முடியலன்னா கவுன்சிலரோட பிஏஓ யாருன்னா இருப்பாங்க அவங்க கிட்டே போய் இந்த மாதிரி பிரச்சனை போது அவங்க அந்த சாவி எடுத்து திறந்து கொடுப்பாங்க இப்போ இதுக்கு நீங்கள் எங்கெல்லாம் போய் போக வேண்டியது இருக்குது கார்ப்பரேஷன் கமிஷனர் போலீஸு நைட்டு பேட்ரோல் ட்விட்டர்லேருந்து போய் போகுது அப்போது அதுதான் நான் சொல்கிறது லோக்கலில் அந்த நிர்வாகிகள் முக்கியம் இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் முதல்வர் வந்து குளத்தூர் போகிறாரு குளத்தூர் போய்ட்டு ஒரு இடத்துல போது அங்கே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பாரதிய பத் அஞ்சு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சுலேருந்து பத்து பேர் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி பேசி அது சமூக ஊடகத்திலலாம் பிரச்சனையாகி அப்புறம் அமைச்சர் திரு சேகர்பாபு வந்து ஒருமையில் எங்களை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை அது வாங்கி வச்சுருக்கிறாங்க அது அப்படியே இருக்குது இது வந்து புரிதல் உடனே வலைதளிலெல்லாம் என்ன சொல்கிறாங்க அமைச்சர் வந்து வேட்டியை மடித்து கட்டி ஒரு தோரணையாக இதுவாக ஒரு தெரிக்க விடுற மாதிரி பேசினார் பேச அக்ரெசிவாக பேசினார் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாங்க இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை இருக்குது அதுக்கு இப்போ அங்கே ஒரு எட்டு கவுன்சிலர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலுலேருந்து ஆறு கவுன்சிலர் வருவாங்க அந்த எவ்வளோ தொகுதியில் மக்கள் இருக்காங்களோ ஜனத்தொகைக்கு தொகைய்கேற்ற மாதிரி அப்போ அந்த இடத்துல ஆறு கவுன்சிலர் இருக்கிறாங்கன்னா அந்த ஆறு கவுன்சிலர் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க முதல்வர் தொகுதின்னும் போது ஒட்டுமொத்த அரசியல் மெஷினரி அங்கே வேலை செய்யும் கண்டிப்பாக கூட இந்த ஆறு கவுன்சிலர் இறங்கி வேலை செய்யும் போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேகம் எடுக்கும் வேகம் எடுக்கும் அதுவும் இப்படி பாருங்க அப்போது இந்த கவுன்சிலர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்தந்த கவுன்சிலருக்கு வந்து முதலமைச்சர் வரமா ஒரு நூறு பேருக்கு அங்கே நிக்க நிப்பாட்டணும் ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தம் வரும் அரசியல் ரீதியாக அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆள் அங்கே அந்த பாயிண்ட்டை நிறுத்தும் போது இந்த கட்சிக்காரர்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்காரங்க குவெட்டாக இருப்பாங்க அந்த பாரத் மாதா கி ஜெயின்ன்ற அந்த சத்தமே அங்கே வந்திருக்காது இப்போ என்ன நடக்குதுன்னா முதலமைச்சர் போகும்போது அமைச்சர்கள் நிறைய இடத்துல கீழே கிட்ட சொல்லாமல் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க வண்டிக்கு முன்னாடி தொங்கினு போடுறதோ இல்லை முன்னாடி போடுறதோ அப்போ அந்த கட்சியில் கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு நிறைய இடத்துல தெரியப்படும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே சில 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 தகவல்கள் வரமாட்டேங்கிறதுலாம் நான் கேள்விப்படுறேன் களத்தில் அப்போ இது இது இதோட பிரச்சனை பாருங்க அதுக்கு தான் சொல்கிறது கீழே வந்து மேயர் வேணும் டெபுட்டி மேயர் வேணும் சேர்மேன் வேணும் கவுன்சிலர் வேணும் இப்போ இவ்வளோ பேரும் இருந்தால் முதல்வர் வண்டி குளத்தூரை போய் அத்தனை வாட்டி ஆய்வு பண்ண வேண்டியது இருக்காது முதல்வர் ஏன் போறாரு அவரோட தொகுதி அவரோட அக்கறைக்கு போறாரு ஆனா அவர் தமிழகம் பூரா போய் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ ஒருவேளை மேயர் இருந்தா மேயர் அரை நாள் போய் பார்ப்பாரு கவுன்சிலருங்க அங்கேயே இருப்பாங்க அப்ப அந்த தொகுதி இன்னும் எவ்வளவு வேலை குழப்பமாக நடக்கமா நடக்கும் அதுதான் சொல்றேன் இந்த 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 பிரச்சனைகள் இருக்கு இது முழுக்க முழுக்க காரணம் மாநில தேர்தல் ஆணையம் இந்த இந்த பிரச்சனைக்கு அதாவது அதிமுக அரசு வந்து தேர்தல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து காரணங்கள் நிறைய சொன்னாங்க நான் அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறேன் அரசியல் ரீதியாக தைரியம் இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ரிசர்வேஷனு டீலிமிட்டேஷனு கோர்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்தினீங்க அதுக்கப்புறம் எப்படி டிசம்பரில் நடத்துனீங்க இது என்ன ராக்கெட் விஞ்ஞானமா தேர்தல் நடத்துறது சட்டமன்ற தேர்தல் நடத்த தெரியுது பாராளுமன்ற தேர்தல் நடத்த தெரியுது அப்போ கவுன்சிலர் எலெக்ஷன் மேயர் எலெக்ஷன் ஒடி நான் நடத்த மாட்டேன்னா அது என்ன தப்பு தானே அது ஜனநாயகத்தை பண்ணுற படுகொலை தானே அதான் திமுக அரசு பண்ணுச்சு ஆறு மாதம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து ஊர்லெலாம் நடத்துனீங்க ஏன் அது கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி ஆறு ஃபேஸு நாலு ஃபேஸாக நடத்துகிறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த ஊர்லெலாம் மா சென்னைக்கும் நடத்திருக்கலாமே சென்னைக்கும் ஒரு மேயர் கிடச்சிருப்பாங்க சென்னைக்கும் இருபது க இரநூறு கவுன்சிலர் இருப்பாங்க தாம்பரம் மாநகராட்சியாக மாற்றிருக்கிறீங்க இன்றைக்கி இல்லை தாம்பரம் முனிசிபாலிட்டி அதாவது இவங்க என்னென்னா முனிசிபாலிட்டியை மாநகராட்சியை மாற்றினா ஒன்றும் மாறாது வரி தான் மாறும் இது வந்து பேரளவில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் மாநகராட்சியை பார்த்து படித்து கவர் பண்ணி எனக்கு தெரியும் மாநகராட்சின்னு நான் என்ன உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கலாம் மத்திய அரசுக்கிட்டருந்து கூடுதல் பணம் வாங்கலாம் பணத்தை வாங்கிறதுக்கும் மக்கள்கிட்ட வரியேற்றுறதுக்கும் தான் நான் அதை பார்க்குறேன் மாநகராட்சியின் பேர் மாற்றிட்டா வண்டி எல்லாம் போய்டுமா இல்லை கூடுதலாக செலவழிக்கலாம் சார் கூடுதலாக வசதிகளை உருவாக்கலாம் சார் சார் கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க போட்டவரோடையே திருப்பி போடுறீங்க நல்லா இருக்கிற சென்டர் மீடியனை இஷ்டிட்டு திருப்பி போடுறீங்க அதுக்கப்புறமா இருக்கும் நீங்கள் மெரினா பீச்சில் வாங்க நான் காட்டுறேன் நல்லா இருக்கும் போது ஒன்றரை வருஷம் கழித்து அதை உடச்சி பேத்து திருப்பி போடுவாங்க நல்லா இருக்கிற டைல்ஸை இடிச்சு உடச்சி திருப்பி போடுவாங்க குண்டு பல்பு இருப்போம் அதை கைடிட்டு சாதா பல்பு போட்டு ஸ்மார்ட் லைட்டு ஸ்மார்ட் எல்இடின்னு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்ப்பீங்க இது வந்து வளர்ச்சியாக கீழே அடிப்படை விஷயங்கள் நீங்கள் எதுவுமே இல்லையே ஒரு ஊருன்னா இவ்வளோ மரம் இருக்கணும் இந்த காற்று மாசு இல்லாமல் இருக்கணும் குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும் ஜனங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் அதுக்கு என்ன வழி அதெல்லாம் கிடையாது பாலம் கட்டுறீங்க புரியுது போக்குவரத்து நெரிசலுக்கு பாலம் கட்டுறீங்க அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் குறை சொல்லலை இப்போ இன்னொன்று குறிப்பாக இப்போ மேயர்னு நீங்கள் சொன்னீங்க அது அது வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த காரணத்தினால தான் போக்குவரத்து நெரிசல் அன்னைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிது

அது வந்து அன்னைக்கு நல்லா இருந்தது ஆனால் அந்த திட்டம் தொலைநோக்கத்தில் அது ஃபெயிலியர் ஆச்சு நீங்கள் வந்து மாநகராட்சி ஊழியர்களை வச்சு பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெட்டர் நீங்கள் ப்ரைவேட்டை வச்சு பண்ணீங்கன்னா அவங்க லாப நோக்கத்துக்கு தான் பண்ணுவாங்க அவசர ஆபத்துக்கு வரமாட்டாங்க ஒளிவு போட்டு போயிடுவா இல்லைன்னா டெண்டர் கேன்சல் பண்ணால் பண்ணிக்கோ கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் டெண்டரையும் கேன்சல் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அவர் மேயராக இருந்தப்போ நிறைய புது திட்டங்கள் அதே மாதிரி திரு சைதை துரசாமி அதிமுகவில் இருந்தார் மேயரா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மூலிகை மருத்துவம் அதெல்லாம் வந்து கேன்டீனில் ஃபஸ்ட்டு போடுறார் அப்போது வீரபாபுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த சித்த மருத்துவர் ஆமாம் சித்த மருத்துவராக இருக்கு அவர் வந்து அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மூங்கி முருங்கை இலை சூப்பு அதுக்கப்புறமா வந்து இப்போ பச்சை பட்டாணி சுண்டல் கீரை வகைகள் அந்த மாதிரி நம்மளோட நாட்டு மருந்து கலந்து உணவில் எதாவது சேர்க்க முடியும்னு சொல்லி பண்ணாங்க நல்ல இட்டு அதனுடைய ஒரு நிகழ்ச்சி தான் அம்மா கேன்டீன் ஓ அம்மா உணவகம் அவருக்கு ஒரு அம்மா உணவகத்தில் நிறைய பேர் அரசியல் ரீதியாக வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதாவோட திட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மறைமுகமாக ஒரு வகையில் சிறு சைதேவசாமி அதுக்கு ஒரு காரணம் எப்படி சொல்றீங்க சார் ஆக்சுவலி ஏன்னா அந்த ஃபஸ்ட் கேன்டீன் வந்து சென்னை மாநகராட்சியில் வருது ஓகே அதோட ரெஸ்பான்ஸ் நல்லா வருது இப்போ வலி மலிவான விலையில நம்மளால இங்கே கொடுக்க முடியுதுன்னு போது ட்ரையல் பார்க்குறாங்க அம்மா இது அந்த கார்பரேஷன்ல ரிப்பன் பில்டிங்ல ட்ரையல் பார்க்கும் போது அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது அப்போ காப்பி எல்லாம் வந்து மூன்று ரூபாய் அந்த சுக்கு காப்பி தான் கொடுப்பாங்க அந்த உணவு விஷயத்தில் அவர் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார் துரசாமி அவர்கள் அப்போது இதே மாடலை வந்து மற்ற இடத்துக்கு பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பைலட் வருது அப்போ வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி நான் மேலே சொல்லும்போது முதல்வர்கிட்ட அதை கொண்டு போகும்போது முதல்வர் வந்து அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அன்றைய முதல்வர் அதை இன்னும் விசாலமாக இன்னும் பெருசு பண்ணுறாங்க மாநகராட்சி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் மேயர் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் முதலமைச்சர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மேயர் இவ்வளோ யோசிச்சா முதலமைச்சர் அதை விட அதிகமாக யோசிச்சு பண்ணாங்க

புரியுதுங்களா அதிகாரி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தான் செய்வாங்க ஏன்னா அவங்க நாளைக்கு வேறு இடத்துக்கு மாறி போதும் ஆமாம் புதிய திட்டங்கள் வந்து அவங்களால பெருசு இருக்கிற திட்டத்தை அவங்களால நடைமுறைப்படுத்த முடியும் புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியாது அதே மாதிரி மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் பீரியட்லையும் அப்போ தான் வந்துட்டு இலவச டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் முன்னாடிலாம் எப்படின்னா ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா லஞ்சம் கொடுத்தா தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்த பிறந்தவொன்னே பதினஞ்சு நாள் ரெக்கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரணும் வலைதளத்தில் ஏற்றிடுவாங்க நீங்கள் ஃப்ரீயாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக அவர் தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலையிலலாம் வந்து இந்த சுவர் சுவர்வளம்புறம் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தது அவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பீரியடில் தான் யோகா பயிற்சி இன்றைக்கி நிறைய இடத்துல யோகா மேடம்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் மா சுப்பிரமணியன் தான் இந்த வாக்கிங் ட்ராக் ஏன்னா அவர் அந்த எக்ஸசைஸ் மேலே அவருக்கு அதிக யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணார் அது மாதிரி நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு மேயர்கள் ஆனால் இவங்க சென்னைக்கு கொடுக்கப்பட்ட சாதகமான விஷயங்களை பாருங்கள் அப்போ அப்படி ஒரு மேயர் இந்த அஞ்சு வருஷம் ஒரு புது மேயர் இருந்திருந்தாருன்னா மெட்ராஸ்க்கு அவர் ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் கரெக்ட் தேர்தல் ஆணையத்தை இல்ல அவங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்குறோம் அதுக்குன்னு ஒரு வேலை பார்க்கணும் வேலையே பார்க்காத ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அது மாநில தேர்தல் ஆணையம் தான் தான் நீங்க என்ன பண்ணீங்க ஆறு வருஷமா இப்ப இருக்கிறவர் முன்னாடி இருக்கிறவர் அதுக்கு முன்னாடி இருந்தவர் அப்படி போல மொத்தமா மாநில தேர்தல் ஆணையம் உங்களோட வேலை என்ன அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடத்துறது ரைட்டா எலெக்ஷன் நடத்துனீங்களா கேட்டால் மாநில தேர்தல் ஆணையம்னா சொல்லும் அரசியல்வாதிகள் மேலே அவங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு இருக்காதா சார் உங்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போங்க நான் அந்த இடத்துல எல்லாம் தான் ராஜினாமா பண்ணிட்டு தான் போவேன் தேர்தல் நடத்த முடியல எனக்கு வேலையே இல்லைன்னா அந்த பொறுப்பு எதுக்கு மக்கள் சேவைக்கு தானே வரீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்க இந்த என்கொயரி கமிஷன் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த கவர்னர் பங்களா இதெல்லாம் வந்து மக்கள் பணம் வந்து நிறைய வந்து வேஸ்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கெல்லாம் அதிகார துஷ்பிரயோகங்களும் நிறைய விஷயங்கள் நடக்குது தேவின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தது ஞாபகம் இருக்குங்களா என்ன ஆச்சு என்கொயரி கமிஷன் விசாரணை எல்லாம் பண்ணிங்க யாரோட பணத்தில் மக்கள் பணத்தில் எங்கள் வரி பணத்தில் என்ன ஆச்சு இப்போ எனக்கு என்னோடய அச்சமும் அதே தான் திரு வேலுமணி மேலேயும் வந்து என்கொயரி கமிஷன்ன்றாங்க இன்னொரு கமிஷனா அப்படின்னு ஆல்ரெடி மக்கள் பணத்தை அவர் திருடிட்டார் ஊழல் பண்ணிட்டார் நீங்கள் தான் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அதனால் என்கொயரிலாம் வைக்காம சட்டம் தன் கடமையை செய்தால் நன்றாக இருக்கும் என்கொயரி 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 வச்சா அதுக்கு வந்து ஒரு காலம் வரா மாதிரி என்கொயரி கமிஷன் ஜஸ்டிஸ் கமிஷன் இதெல்லாம் வந்து இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது மணப்பாக்கத்தில் ரெண்டு பில்டிங் என்கொயரி கமிஷன் வச்சாங்க என்ன என்ன முடிவு வந்தது என்ன ரிப்போர்ட் வந்தது ஆறுமுகசாமி கமிஷன் அம்மையார் ஜெயலலிதா மறைவு பற்றி எதுக்கு போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னு இன்னைக்கு போட்டவங்களுக்கும் தெரியல இருக்கிறவங்களுக்கும் தெரியல போட்டவங்களும் இருக்கிறவங்களும் இன்றைக்கி ஒன்றாயிட்டாங்க இதில் இவர் ஒரு ரெண்டு மூணு வாரம் க ஆறுமுகசாமி கமிஷன் சொல்லிட்டு அவர் ஒரு கொண்ட வச்ச வண்டியில் போயிட்டு வந்துட்டு மக்கள் படம் போச்சா முடிவு என்ன நான் அதை தான் கேட்குறேன் மக்கள் அதான் இப்போ நான் இந்த மாநில தேர்தல் ஆணையம் மேலே என்னோடய கோவம் வந்து அதுதான் ஆறு வருடம் இருந்தீங்க எந்த வேலையுமே செய்யலிங்களே கேட்டால் மறு பரிசீலனை இந்த இது டீலிமிடேஷன் பண்ண அது டீலிமிடேஷன் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் வேலை கார்பரேஷன் கமிஷனர் வேலை உங்கள் வேலை என்ன வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறேன் இதுக்கு ஒரு பில்டிங் தேவையா கோயம்பேடில் இப்போ நடத்திட்டாங்க பாதி இடத்துக்கு நடத்திட்டாங்க என்னோடய கேள்வி என்னென்னா பாதி நடத்தினாலும் முழுசாக நடத்துங்க அரசியல் தலைவர்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சார் என்னால் முடியும் என்னால் தேர்தல் நடத்த முடியும் அப்படி ஒன்றும் இது கஷ்டமானது கிடையாது சூட்டோட சுட்ட முடியும் அது அது மாதிரி அவங்க அந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்கா நான் வந்து நம்புகிறேன் மாநில தேர்தல் ஆணையத்துக்கோ இல்லை எலெக்ஷன் கமிஷனருக்கோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கோ இந்த தேசத்தில் வந்து த தன்னிச்சையான பவர்கள் இருக்குது அவங்க தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் நினச்சி நான் பேசுகிறேன் இல்லை நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு தான் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் அரசியல் ரீதியாக பதில் சொன்னிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் கிடையாது சட்ட ரீதியாக அவங்க ஒரு இண்டிவிஜுவல் அப்படி தான் நம்மளை சொல்லி வச்சிருக்கிறாங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் இருக்குது அதுக்கு தான் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுன்னு ஒன்று வருது அப்போ வந்து டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் டிஸ்ட்ரிக் கலெக்டரும் கார்பரேஷன் கமிஷனர்ஸும் போலீஸ் எஸ்பி இஸ் ஆன்சரபிள் டு தி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ஆன்சரபிள் டு தி சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸர் சத்யபிரதா சாஹூக்கும் இப்போ இருக்கிற மாநில தேர்தல் ஆணையருக்கும் பதில் சொல்லணும் தேர்தல் வந்தால் தேர்தல் நன்னடத்தை இவர் தான் அப்போ அதிகாரி மற்றவங்களுக்கு அமைச்சர்களுக்கெலாம் பதவி பொறுப்பு அப்போ குறைக்கப்படும் அப்போது அப்போ நீங்கள் அதையும் பண்ணணும்ல அப்போ அப்போ இது வந்து இது மக்களை ஏமாத்துற வேலையா தானே நான் பார்க்கணும் அதை நான் நம்புகிறேன் ஆனால் நம்பணும்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் இல்லைனா இந்த மாதிரி மாநில தேர்தல் ஆணையம் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையும் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு அதற்கு என்ன முடுக்கி விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உடனடியாக தேர்தல் நடத்தணும் நல்லவங்களோ கெட்டவங்களோ மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சுயேட்சையோ கட்சி சார்ந்தவங்களோ தேர்தல் நடத்தணும் அதே மாதிரி இன்னொன்றும் பண்ணணும் கவுன்சிலர்கள் யாரும் ஜெயிச்சிடுறாங்க மக்கள் வரி பணத்தில் வந்து கொள்ளடிக்கிறாங்க இல்லை ஊழல் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் சட்டத்தில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஆனால் அது நிறைய நேரத்தில் செய்யறதில்லை மாநில தேர்தல் ஆணையம் அது கலெக்டர்கிட்ட அனுப்பலாம் இல்லை கலெக்டர் இவங்கக்கிட்ட அனுப்புனா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அந்த அதிகாரம்லாம் இருக்குது அதையும் பண்ணுறதில்ல தேர்தலும் நடத்துறது இல்லை ஆணையத்துக்கு வந்து அதிகாரம் இருக்குது இருக்குது ஓகே தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அதாவது பரிந்துரை பண்ணலாம் இப்போது ஒருத்தர் வந்து குற்ற நடவடிக்கை இருக்கிறாரு அவர் வந்து கேஸ் அது இதுன்னு போது அந்த நாமினேஷன்லாம் ரிஜெக்டே ஆக மாட்டேன் தவறான தகவல் நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாக்கு மனு நிராகரிக்கலாம் அரசியல் ரீதியாக வாக்கு மனுக்கள் நிராகரிக்கப்படுது திமுக மனுக்கள் அதிமுக ஆட்சியில் நிராகரிக்கப்படுறதும் அதிமுக மனுக்கள் திமுக ஆட்சியில் நிராகரிப்படுறதும் கோட்டீஸ்வரன் சொல்லலை இந்த இரண்டு கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது இருக்குது உண்மை நான் என்ன கேட்குறேன்னா இதை விட்டுருங்க நல்ல கவுன்சிலர்களை பற்றி நல்ல மேயர்களை பற்றி நம்ம பேசணும் கெட்டவங்களும் இருப்பாங்கல்ல நல்லவங்க தான் கெட்டவங்க இருப்பாங்கல்ல அந்த கெட்டவங்க மேலே இந்த மாநில தேர்தல் ஆணையமோ இல்லை இந்த ஸ்டே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ன்னு வாங்க மாநில தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா சட்டப்படி நடவடிக்கை இவர் இந்த 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 வேட்பாளர் வந்து கொடுத்தாரு இது ப்ரூவ் ஆகிடுச்சி அதனால் இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரத்துன்னு எங்கன்னா ஒரு இடத்துல கேள்விப்பட்டீங்களா என்ன சார் உங்கள் சட்டம் சட்டத்தில் அது குற்றம் குற்றம் செஞ்சவன் குற்றம் ஆயிருக்குன்றீங்க ஆர்கே நகரில் காசு கொடுத்தாங்க அப்புறம் ஏன் நிரூபிக்கப்பட்டுச்சா ஆ நிரூபிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது நீங்க நீங்கள் இருக்கிறீங்க சம்பளம் வாங்கிட்டு நம்மளா நிரூபணம் பண்ணோம் இல்லை வாங்கின மக்கள் போய் சொல்லுவாங்களா யார் வேலை அது யார் அதை ப்ரூவ் பண்ணோம் ஓனஸ் இஸ் ஆன் தி கவர்மெண்ட் மெஷினரி நீங்கள் தே வழக்கெல்லாம் பதிவு பண்ணுவாங்க அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு பாதி வாபஸ் ஆகிடும் இல்லை பாதி அது என்ன ஆகுதுன்னே தெரியும் கட்டப்பட்டுருவாங்க அப்போ அப்போ இது எப்படி புரிஞ்சிக்கிறது அதனால தான் எனக்கு அந்த மாநில தேர்தல் ஆணையத்து மேலேயோ எலெக்ஷன் கமிஷன் மேலேயோ கோபம் வருது அரசோட கை பொம்மையாகவோ இல்லை அரசியல்வாதிகளோட கை பாவையாகவோ நீங்கள் இருக்கிறீங்கன்றது உங்கள் மேலே அரசியல் கட்சிகள் அதிக காலமாக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு இன்னி வரையிலும் வந்து அவங்க வந்து அந்த அந்த அழுக்கை வந்து தொடைக்கிற மாதிரி அவங்களோட நடவடிக்கைகள் பெருசாக வரலை ஓரளவுக்கு ஸ்டேஷன் நல்லா பண்ணார் அது அகெய்ன் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கப்புறமா வந்து தமிழகத்தில் வந்து நரேஷ் குப்தா ஓரளவுக்கு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து நிறைய அதிகாரிகள் இருந்தாங்க பட் பேர் எடுக்கிற மாதிரி யாரும் எதுவும் சிறப்பாக செய்ய முடியல அவங்களால் ஸோ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறீங்க அதே போல் மேயர் ஆகட்டும் உங்களுடைய முக்கியமான கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறதையும் ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க அரசுக்கும் என்ன கடமை இருக்கிறது மாநில தேர்தல் ஆனதுக்கு என்ன கடமை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறீங்க அதுவும் இது போன்ற ஒரு பேரிடர் காலத்தில் அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்கள் இதை பார்த்து உணர்ந்துருப்பாங்க நம்புறேன் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது உங்களுடைய தரவுகள் ரொம்ப நன்றி கொடுத்து சார் நன்றி வணக்கம் நணி நபர்களே மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழி வரும் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்